ஹலோ கைஸ் வெல்கம் டு எஜுகேஷன் யூஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வில்லியம் கௌப்பர் எழுதின ஆன் ரெசிப்ட் ஆஃப் மை மதர்ஸ் பிக்சர் அப்படிங்கிற போய மூட சம்மரியை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலரை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நம்ம போய வில்லியம் கௌப்பர் ஆறு வயசில் இருக்கும்போதே அவருடைய அம்மா ஆன் கோப்பர் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஐம்பத்தெட்டு வயசில் இருக்கும்போது அவருக்கு அவங்க அம்மாவோட ஃபோட்டோ கிடைக்கிது அந்த ஃபோட்டோவை வச்சு தான் போயிட்டு இந்த போயமே எழுதுகிறாரு ஓகே இப்போ நம்ம இந்த போயமாக பார்ப்போம் நம்ம போய்ட்டு அவங்க அம்மாவை பற்றி யோசித்து பார்க்குறாரு போய்ட்டோட அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவரோட லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்கிறாரு அவர் அவங்க அம்மாவோட சிரிப்பை ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு அந்த அழகான சிரிப்பை அவங்க அம்மாவோட உதடுகளில் மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த சிரிப்பு அவரோட சின்ன வயசில் அவருக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கு அவர் அம்மாவுடைய குரலை இப்போ அவரால் கேட்க முடியலனாலும் அவருடைய சின்ன வயசில் அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் இப்போவும் எதுக்கும் வருத்தப்படாமல் எந்த விஷயத்துக்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்க அவருக்கு உதவுது அடுத்து போயட் அவர் அம்மாவோட பார்வையை ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு அந்த பார்வை இப்போ வரைக்கும் போய்ட்டு மேலே விழுந்துட்டு தான் இருக்குது அதாவது அவர் அம்மா இப்போவும் அவரை பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அவர் நம்புறாரு நம்ம போயிட்டுக்கு எதிர்பாராத விதமாக கிடச்ச அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய மெமரிஸ் ஞாபகத்துக்கு வருது அவங்க இறந்து ரொம்ப வருஷம் ஆனாலும் அவங்க பாசத்தையும் அன்பையும் இப்பையும் அவரால் ஃபீல் பண்ண முடியுது அவங்க அம்மா என்ன சொன்னாலும் பேச்சை மீறாமல் நம்ம போயிட்டு கேட்பார் அவங்க முகத்தை ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு போயிட்டுக்கு வருத்தமாக இருந்தாலும் அவரோட இமேஜினேஷனில் அதாவது அவரோட கனவுல அவங்க கொஞ்ச நேரம் வந்தாலும் அது அவருக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்கும் அடுத்து தன்னோட அம்மா கிட்ட ஒரு சில கேள்விகளை போயிட்டு கேட்குறாரு நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எவ்வளவு அழுதேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பையனாக நான் ரொம்ப சோகத்தில் இருந்தேன் அப்போ உங்களோட ஆன்மா என் கூட இருந்துச்சா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாரு அப்புறம் அவருடைய அம்மா எஸ் ஆமா அப்படின்னு பதில் சொல்கிற மாதிரி அவரே அசியூம் பண்ணிக்கிறாரு அடுத்து போயிட்டுக்கு அவங்க அம்மாவோட இறுதி சடங்குகளை கேட்ட சர்ச்சு பெல்லோட சத்தம் ஞாபகத்துக்கு வருது இறந்த உடலை எடுத்துகிட்டு போகிற வண்டியில் அவருடைய அம்மாவை பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம போய்ட்டும் பொறுமையாக அழுதுகிட்டே நடந்து போகிறாரு அந்த நாளில் நடந்தது எல்லாம் இப்போ வரைக்கும் போயிட்டோட மைண்டில் அப்படியே ஞாபகம் இருக்குது போய்ட் அவருடைய அம்மாவை ஒரு அமைதியான கடற்கரையில் திரும்ப சந்திக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ தான் இந்த மாதிரியான சோகமான வார்த்தைகளை போய்ட் திரும்ப பயன்படுத்தாமல் இருக்க முடியும் அவரோட அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவருக்கு ஆறுதல் சொன்னாங்க கவலைப்படாத அம்மா சீக்கிரமாக திரும்ப வந்துடுவாங்கன்னு ப்ராமிஸ் பண்றாங்க அவங்க சொன்னதை நம்பிக்கிட்டு அம்மா திரும்ப வந்துடுவாங்கன்னு பல வருஷம் வெயிட் பண்ணி ஏமாந்து போனார் அந்த ஏமாற்றம் இப்போ வரைக்கும் இவர் மனசில் இருக்குது இவர் வளர வளர துக்கமும் வருத்தமும் கம்மியாச்சு ஆனாலும் இவரோட அம்மாவையும் அவங்க ஞாபகங்களையும் இவரால் மறக்கவே முடியல அடுத்தது அவங்க வாழ்ந்த வீட்டை பற்றி நினச்சி பார்க்குறாரு அந்த வீட்டில் ரொம்பவே குறுகிய காலம் தான் அவரால் வாழ முடிஞ்சது அவங்க வீட்டு தோட்டக்காரர் ராபின் அவரை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விடுவார் அந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்போ ஞாபகங்களாக மாறிடுச்சு இவர் அம்மா கூட இருந்த அழகான மெமரிஸை யோசித்து பார்க்குறப்ப பெயின்ஃபுல்லான கஷ்டமான மெமரிஸ் எல்லாம் மறந்து போய்டும் இவர் நைட்டில் தூங்குறப்ப அவருடைய அம்மா அப்பப்போ இவர் ரூமுக்கு வந்து இவர் சேஃபாக இருக்காரான்னு செக் பண்ணுவாங்க இவர் காலையில் எழுந்ததும் பிஸ்கெட்ஸும் ப்ளம்ஸ் பழங்களும் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க அவங்க எப்பயுமே இவர்கிட்ட பாசத்தையும் அன்பையும் மட்டும்தான் காட்டியிருக்காங்க தேவையில்லாமல் எதுக்குமே இவர்கிட்ட கோவப்பட்டு பேசினதில்லை அவங்களுடைய அன்பான செயல்கள் எல்லாம் இவர் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு அதனால தான் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வயசுலையும் அவரால் இந்த போயமை எழுத முடியுது சொர்க்கத்தில் இருக்கிற தன்னோட அம்மாவுக்காக இவர் பண்ணுறதையெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு இவர் நம்புறாரு அடுத்து போய்ட் அவருடைய அம்மா கூட வாழ்ந்த தருணங்கள் எல்லாம் திரும்ப கொண்டு வந்துட முடியாதான்னு யோசிக்கிறாரு அவர் அம்மா கூட காய்ந்த பூக்களை வச்சு விளையாண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்போ அம்மா முகத்தில் இருந்த சிரிப்பை நினச்சி பார்க்குறாரு அந்த தருணங்களில் அவரை விட அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பாசமாக இவரோட தலையை தடவி விடுவாங்க அந்த தருணங்களை திரும்ப கொண்டு வரதுக்கு ஆசைப்பட்றாரு ஆனா அந்த தருணங்களை திரும்ப கொண்டு வர சக்தி ஒருவேளை இவருக்கு இருந்துச்சுன்னா கூட அவருடைய அம்மாவை திரும்ப இந்த உலகத்துக்கு கொண்டு வர இவர் விரும்பல ஏன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எல்லை இல்லாத ஒரு வரம்பு இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு போயிட்டாங்க அவங்கள திரும்ப இந்த உலக வாழ்க்கைக்கு கொண்டு வந்து ஒரு எல்லைக்குள்ள அடைச்சி வைக்க விரும்பல அப்படின்னு போய் சொல்றாரு அடுத்தது அவருடைய அம்மாவை ஒரு கப்பல் கூட கம்பேர் பண்றாரு அந்த கப்பல் இங்கிலாந்தோட கடற்கரையிலிருந்து புயல் வேகமான அலைகள் பலத்த காற்று இதெல்லாம் தாண்டி ஒரு அழகான ஐலாண்டுக்கு போகுது அது மாதிரி தான் அவரோட அம்மாவும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி கடைசியில் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க அந்த கப்பல் போய் சேர்ந்த ஐலாண்டோட கடற்கரையில் புயலோ கடுமையான அலைகளோ இருக்காது அது மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் இல்லாத அமைதியான ஒரு இடத்துக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு போயிட்டு சொல்கிறாரு போயிட்டோட அப்பாவும் அவர் அம்மா இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டார் போயிட்டுக்கும் அவங்க கூட போய் சேர்ந்துடணும்னு ஆசை இருக்குது ஆனால் இவருடைய கப்பல் அந்த சொர்க்கம்னு சொல்லப்படுற கரைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது பெரிய புயலையும் காத்தையும் தாண்டி போகிறதுக்கு கஷ்டப்படுது போயிட்டுக்கு ஒவ்வொரு நாளும் சேலஞ்சாக தான் இருக்குது அது தன்னை அவரோட கிட்ட போய் சேர விடாமல் தடுக்குது இவர் இங்கே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னோட அப்பாவும் அம்மாவும் சேஃபான இடத்துல இருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறாரு இவர் பெரிய அரச குடும்பத்துலேயோ பணக்கார குடும்பத்திலேயோ பிறக்கலை இருந்தாலும் சொர்க்கத்தில் இருக்கிற நல்ல பேரண்ட்ஸுக்கு மகானா பிறந்தத நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு கடைசியாக அந்த ஃபோட்டோவை பார்த்து அந்த நினைவுகள் எல்லாம் திரும்ப வந்ததுக்காக சந்தோஷப்படுறாரு அவர் அம்மா கூட இருந்த நாட்களெல்லாம் திரும்ப பார்க்க முடிஞ்சது அவருடைய அம்மா இப்போ உயிரோடு இல்லைன்னாலும் அவங்களுடைய மெமரிஸ் தான் இவருடைய மீதம் இருக்கிற வாழ்க்கையில் ஆறுதலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த போயம்மை முடிக்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை